அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது வீட்டில் நெய் தீபம் ஏற்றினால் என்ன நடக்கும் தெரியுமா? நம்மளோட பற்றுகள் ஆசைகள் இவற்றை இறைவன் கிட்ட தெரிவிக்கிறதுக்கு பக்தர்கள் செய்யக்கூடிய வழிகளில் நெய் தீபமும் ஒன்று. நம்ம வீட்டில் நெய் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்ம நினைத்தது நடக்கும், மற்றும் மகாலட்சுமிக்கு உகந்தது நெய் தீபம் தான். மகாலட்சுமியோட அருள் முழுமையாக கிடைக்கிறதுக்கும், வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கும், நம்ம வீட்டில் சுத்தமான பசுமையில் நம்ம விளக்கு ஏற்றிட்டு வரும்போது நம்ம வீட்டில் பணவரவு அதிகரிக்கும், மகாலட்சுமியோட வாசமும் நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். இருளை விளக்கிறதுக்கு விளக்கு, அருளை வழங்குறதும் விளக்கு தான். ஜோதிய வழிபட்டா ஒளிமயமான உருவாகும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஜோதியோட லட்சுமியை ஒப்பிட்டு ஜோதி லட்சுமினே குறிப்பிடுவாங்க. நம்மளோட குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரதுக்கு சுத்தமான நெய் மற்றும் விளக்கெண்ணெய் கலந்து தெய்வம் ஏற்றி வழிபாடு பண்ணணும். இப்படி பண்ணும்போது நம்ம வணங்குகின்ற குலதெய்வமே நம்ம வீட்டுக்கு வரும்னு சாஸ்திரங்கள் குறிப்பிடுது. குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் ஏற்படும் போது உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் சென்று நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இப்படி பண்ணும்போது அந்த வினாடியே நம்மளோட கஷ்டங்கள் நீங்கும். இது ஒரு அற்புதமான பரிகாரம். ஆனால் இப்போ கோவில்களில் இருக்கக்கூடிய நெய் சுத்தமான நெய் கிடையாது. அதனால சுத்தமான நெய் வாங்கி கோவிலில் நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும். நெய் ஊற்றி தீபம் ஏற்றினா சகல விதமான சந்தோஷங்களுமே வீட்டில் நிலைத்திருக்கும், கிரக தோஷங்களும் விலகும், சுகமும் பெறலாம், அதே போல வருமானமும் அதிகரிக்கும். பித்ரு தோஷம் இருக்கிறவங்களும் அமாவாசை காலங்களில் நெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபாட்டு பண்ணீங்கன்னா பித்ரு தோஷம் விலகும். வெள்ளிக்கிழமை நவகிரக சுக்கரனுக்கு அகல் விளக்கு போட்டு கட்கண்டு அதில் போட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. இதனால கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வியாழக்கிழமையில ஒருவேளை மட்டும் உபவாசம் இருந்து மாலை நேரத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய திருக்கோவிலுக்கு சென்று தட்சணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வரும்போது 192 நாட்கள்ல கருத்தரிப்பு ஏற்படும். இது அனுபவ உண்மையும் கூட. இப்ப நான் சொன்னது எல்லாமே வந்து சாஸ்திரங்களும் நம்மளோட முன்னோர்கள் குறிப்பிட்டது, அதே போல பல முறைகள் ஆல்ரெடி வெற்றி கண்ட முறை. இது அனைவருமே முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். நன்றி, வணக்கம்.